ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் தீபாவளி ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிரசம். அதிரசம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்காக இன்றைக்கி அதிரசம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் ரெடிமிக்ஸ் முறுக்கு மாவு இருக்குது. இதில் பச்சரிசி உளுந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. இதில் நீங்கள் வந்து உப்பு, பெருங்காயம், எள்ளு இல்லைனா சீரகம், பட்டர் மட்டும் கலந்துட்டு தண்ணி ஊற்றி பரட்டி நீங்கள் வந்து முறுக்கு சுடலாம். நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் ஆர்டர் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அதிரசம் செய்யலாம். இப்போ நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் பச்சரிசி, மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. மாவு பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு இப்போ வடித்து வச்சுருக்கிறேன். தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிக்கணும். ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு அரிசியை ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுத்தமாக தண்ணியெலாம் இறங்குற அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். கடையில் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அதாவது பலகார அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 10 நிமிஷம் நல்லா வடிதட்டில் போட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு வெள்ளை வேஸ்டியில் இல்லைனா டவல் ஏதாவது ஒன்றில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் காய வைக்கலாம். ஃபேன் அடியில் போட்டு காய வைங்க, வெயிலில் வைக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கையில் வந்து தொட்டால் ஈரம் தெரியுது பார்த்தீங்கள. ஒரு 10 நிமிஷம் ஃபேன் அடியில் வச்சிங்கன்னா இப்படி தொடும் போது கையில் வந்து ஈரம் தெரியாது, ஆனால் வந்து அரிசி மட்டும் கையில் ஒட்டியிருக்கும். அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஃபேனை போட்டு காய வைக்கலாம். இப்போ அரிசி ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், தண்ணியெலாம் எதுவுமே இல்லை கையில் பார்த்தீங்களா, அரிசி மட்டும் தான் ஒட்டுது, ஈரம் எதுவும் இல்லை. இந்த அளவுக்கு அரிசியை காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் நான் வந்து இப்போ கம்மியாக செய்கிறதுனால, ஒரு கிளாஸ் அளவு செய்கிறதுனால மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் நிறையா செய்கிறீங்கன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சலிச்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ரவையை அரைச்சனா எந்த மாதிரி குருணை குருணையாக இருக்கும்ல, அந்த அளவுக்கு இருக்கணும். இதை திருப்பி ஒருத்தர் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அந்த அரிசியோட ஈரம் காயறதுக்குள்ளே நம்ம வந்து சலித்து எடுத்துடணும். ரொம்ப திப்பி திப்பியாக இருந்தால் விட்டுடுங்க. அதை வந்து நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக வரும் உங்களுக்கு அதிரசம். இதில் பார்த்திங்கன்னா அரிசிலாம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக அரையலை. நம்ம வந்து திருப்பி இதை ஒருத்தர் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து சலிச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஈரம் காயாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. அந்த மாவோட அரிசி மாவில் ஈரம் இருக்கணும். நம்ம வந்து பாகு காய்ச்சி ஊற்றுற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து ஆறிடும். ஓகே, இப்போ இது இருக்கட்டும், நம்ம இது பாகு காய்ச்சிக்கலாம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அதாவது நல்லா தலை குமிச்சு எடுத்துருக்கிறேன், மாவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/4 கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ வெல்லம் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி, அதாவது 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சிக்கலாம், பாகு காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். 1 கிளாஸ் அதாவது 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். கரையட்டும் ஃபஸ்ட்டு, கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாகு காய்ச்சணும். இப்போ இந்த தண்ணி வடிகட்டிக்கலாம். திரும்ப ஸ்டவ்வில் வச்சு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வடிகட்ட தேவையில்லை, அப்படியே வந்து காய்ச்சிக்கலாம். இதில் லைட்டாக மண் இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ கூடவே இருந்ததான் வந்து பாகு காய்ச்சணும். நீங்கள் பாகு பதம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிரசம் கரெக்டாக வராது. தக்காளி பதம் அளவுக்கு வந்து பாகு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதனால் வந்து அதிரசம் செய்யும் போதெல்லாம் கூடவே நின்று நீங்கள் செய்யுங்க, அந்த வேலையை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. நம்ம கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி பார்த்திங்கன்னா கரையுது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், கையில் எடுக்கிற அளவுக்கு வரணும். இப்போ ஊற்றி பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். கையில் எடுக்க வரணும். இப்போ தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்குது. இன்னும் 1 நிமிஷம் கொதித்தா சரியாக இருக்கும். அந்த கையில் எடுக்கிறதுக்கு வரணும், நல்லா இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வரணும். பார்த்தீங்கன்னா இப்படி
கையில் எடுக்கிற அளவுக்கு வரணும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, இப்படி எடுக்கிறதுக்கு வரணும். பார்த்தீங்கன்னா இது சாஃப்டான ஒரு தக்காளி மாதிரி இருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு எடுக்கணும். மாவு இந்த மாதிரி நல்லா டைட்டாக அமைக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், மொத்தமாக போட்டுறாதீங்க. ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. மொத்தமாக மாவில் வந்து ஊற்றிடாதீங்க வெள்ளப்பாக. இது வந்து ஒரு ஆள் ஊற்றுறதுக்கு ஒரு ஆள் பிரட்டுறதுக்குன்னு ரெண்டு பேர் இருந்தால் தான் அதிரசத்துக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, போட்டுடலாம். கரெக்டாக இருக்குது, நம்ம எடுத்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது. அந்த டம்ளரில் வந்து தலை குமிச்சு எடுத்தீங்கன்னா முக்கால் கிளாஸு வெல்லம். பார்த்து கை வச்சு கிளறாதீங்க. இந்த மாதிரி கரண்டி காம்பு வச்சு கிளட்டினீங்கன்னா தான் உங்களால் செய்ய முடியும். ஏன்னா பாகு வந்து நல்லா சூடாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இது வந்து நல்லா கரட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் பாகு மட்டும் விட்டுட்டேன், ஏன்னா வந்து நல்லா இலக்கம் கொடுத்து வருது. இந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டேன். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிகினஸாக இருந்தேன்னா ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வருதான்னு செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தீபாவளிக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டு செய்யுங்க. இப்போ இதை செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. மேலெல்லாம் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து இப்படி இருக்கட்டும், ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு வெள்ளை துணி வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை ஆறிடுச்சு, ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை, நம்ம வந்து புதன்கிழமை எடுத்து பார்க்கலாம். தண்ணியெலாம் எதுவும் போயிடாமல், அதாவது தண்ணியெலாம் எதுவும் விழுந்துடாமல், அப்புறம் வந்து எறும்புலாம் எதுவும் ஏறிடாமல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி வச்சுடுங்க. இப்படி இருக்கட்டும், நம்ம வந்து இன்னும் அடுத்தது புதன்கிழமை பார்க்கலாம். இன்றைக்கி திங்கக்கிழமை, புதன்கிழமை பார்க்கலாம். இப்போ 2 நாள் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. பார்த்திங்களா அன்றைக்கி வைக்கும் போது எப்படி இருந்தது, புளிச்சிருக்குது. அதனால தான் வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நமக்கு அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும். நான் வேறு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிட்டு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சு இலையில் வச்சு தட்டிக்கோங்க. கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரே ஈவனாக தட்டிக்கணும். ரொம்ப மந்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. நடுவில் ஒரு ஓட்டை, இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டிங்கன்னா நல்லா சுற்றி நல்லா வேகும், உள்ளேயும் நல்லா வேகும். பார்த்திங்களா நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. பார்த்திங்களா போட்ட உடனே இந்த மாதிரி வரணும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. நான் மட்டும்தான் சுடுறதுனால ஒவ்வொன்றா உருட்டி உருட்டி நான் சுடுறேன். இப்போ ரெண்டு பேர் இருந்து சுட்டிங்கன்னா ஒருத்தர் தட்டி கொடுக்கறதுக்கும் ஒருத்தர் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது எடுத்துக்கலாம். இந்த கலரில் வரும்போதே எடுத்துடுங்க. இன்னும் இதுக்கு மேலே போச்சுன்னா கலர் மாறிடும், ரொம்ப டார்க் கலரில் மாறிடும்.
அதிரசம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 செகண்டுக்கு வந்து உள்ளே வெந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து இந்த கலருக்கு வந்தவுடனே எடுத்துடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லித்தட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சுடுங்க, எண்ணெய் இறங்கட்டும். ஒவ்வொன்றா தான் போட முடியும். நல்லா இந்த மாதிரி உருண்டை உருட்டிட்டு இப்படி தட்டிக்கோங்க. உங்களுக்கு அதிரசம் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருண்டை எடுத்துக்கோங்க. நடுவில் நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. நடுவில் ஓட்டை போட்டிங்கன்னா எல்லா பக்கமே நல்லா முறுமுறும், நல்லா வெந்து வரும். அவ்வளோதான். போட்டோடனே நல்லா புஷ்ன்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா. வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஒருத்தர் உருட்டி தட்டி கொடுக்குறதுக்கும் ஒருத்தர் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கும் ரெண்டு பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட் கலரில் எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், நல்லா முருகை விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை இல்லை பாவா, நானே செய்கிறேன், வேண்டாம். நான் சொல்கிறேன், வீட்டில் இருந்து செய்கிறவங்களுக்கு, வீட்டில் இருந்து செய்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம ஊரில் ஒரு அதிரச பாட்டி சுட்டு கொடுப்பாங்க தெரியுமா, அதிரச அம்மா சுட்டு கொடுப்பாங்க தெரியுமா, நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அவங்க சுட்டு கொடுக்குறது இப்படி தான் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் நீங்கள் எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம், எள்ளு போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கலருக்கு வந்தவுடனே எடுத்துடுங்க, எண்ணெய் வடியை விட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் நான் சுட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அதிரசம் பிச்சு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா அவுட்டர் லேயர்லாம் பார்த்தா நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அப்படியே பொறி பொறியன் இருக்குதுல்ல, நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி தேவா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், தேவாபுரம் தான் பாதி காலி ஆயிடுச்சு. அதிரசம் செய்யும் போது கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது மாவு வந்து அரைச்சி சலிக்க வேண்டிய அந்த பதம், அப்புறம் வந்து அந்த பாகு பதம், அது மட்டும் நான் கண்டிப்பாக வந்து கவனமாக பார்த்து செய்யுங்க, உங்களுக்கு நல்லா வரும் அதிரசம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த அதிரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.